என்னிய சகோதரர்கள் அனைவருக்கும் ராஜா பாரவனின் அன்பான வணக்கங்கள். வீக்கெண்ட் வீக்கெண்ட் இந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசுறதுனால ஒரு சகோதரனாவது இந்த விஷயத்தை செய்யாம அவனுடைய உடம்பை வந்து ஹெல்த்தா வச்சிருக்கிறான். அந்த ஒரு காரணத்துக்காகவாச்சும் நம்ம இதை பத்தி பேச வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, எப்பவும் போலதான் வீக்கெண்ட் நம்ம பேசக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன, வீக்கெண்ட் நம்ம செய்ய போறோம் செய்யணும்னு நினைச்சு வச்சிருக்க, முக்காவாசி பசங்க செய்யணும்னு நினைச்சு வச்சிருக்க விஷயம் என்ன, அதே தான் ராக்கெட் லான்ச். ஓகேவா, அந்த ராக்கெட் லான்ச் பத்தி தான் இன்னைக்கும் பேச போறோம். இந்த விஷயத்தையும் முதல்ல சொல்லிடுறேன், ராக்கெட் லான்ச் அப்படிங்கிறது பெரிய பாவமான ஒரு விஷயம் கிடையாது. ஆனா அதுவே அடிக்ஷன் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு மனதளவுலையும் உடல் அளவுலையும் பாதிப்பை ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும். அட் த சேம் டைம் இது கண்டிப்பா பண்ணியே ஆகணுமான்னு கேட்டா அப்படியும் கிடையாது. அதே மாதிரி நான் பண்ணாம இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா அது ரிலீஸ் ஆகுது, வார மாசத்துக்கு ஒரு ரெண்டு வாட்டி போயிருது அப்படின்னா அதுவும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி நம்ம பண்ணாம இருக்கிறோம், அதனால நமக்கு வந்து நைட் ஃபால் வந்து ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணாம இருக்கும்போது மேபி மாசத்துல ஒரு 10 வாட்டி ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டரை பார்க்கணும். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்பெர்ம்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அதுக்கான அந்த மசில்ஸ் இருக்குல்ல, அந்த தசைகள் அந்த நரம்புகள் அது வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதனாலதான் நைட் ஃபால் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. நைட் ஃபால் ஆகுறது தப்பு கிடையாது. இப்போ பண்ணாமலே இருக்கும்போது அந்த விதைப்பை வந்து நிரம்பி வெளியே வந்துடுறது வந்து மாசத்துக்கு 2 வாட்டி நடக்கும்னு டாக்டர்ஸ் சொல்றாங்க. ஆனா அதே வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மசில் வீக் ஆயிருக்கு, நம்ம உடனே போய் டாக்டர்ஸ் செக் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஓகே, இன்றைய காலகட்ட தேவையில செக்ஸுங்கிறது மாஸ்டிபியூஷன்ங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமா தான் இருக்கு. ஆனா அதையே கண்டினியூ பண்ணும்போது அது நம்ம போக்கஸை கெடுக்குது, மைண்டு ஃபுல்லா அதையே உருவாக்கு. சிம்பிள் கான்செப்டுக்குன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து மாஸ்டிபியூஷன் பண்ணும்போது பான் பார்த்து தான் பண்ணுவோம். இப்போ ஒரு கேம் விளையாடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேம் விளையாடும் போது நீ என்ன ஒர்க் பண்ணாலும், தொடர்ந்து கேம் விளையாடிக்கிட்டே இருக்க அப்படின்னா, நீ என்ன ஒர்க் பண்ணாலும் அந்த கேம் விளையாடும் போது ஒரு சீனரி உன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சுல, அந்த சீனரி நம்ம மைண்டுக்குள்ள ஒரு ஓரத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீ நல்லா நோட் பண்ணி பாருங்க, தெரியும். நான் இதை டெம்பிள் ரன் ஒரு டைம்ல விளையாடும் போது யோசிச்சுருக்கேன். டெம்பிள் ரன் விளையாடுவோம், விளையாடுறது கண்ணுக்குள்ள பார்த்தா டெம்பிள் ரன் ஓடிக்கிட்டே இருக்கும், கண்ணை மூடினா டெம்பிள் ரன் ஓடிக்கிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பழகிரும். ஆனாலும் திடீர்னு யோசிச்சு பார்த்தா, திடீர்னு கண்ணை மூடினா கூட அந்த டெம்பிள் ரன் வந்து லைட்டா ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃப்ரீ ஃபயர் அது இது பசங்க அதுக்குள்ளேதான் முங்கி கிடக்குறான், அது வேற விஷயம். இந்த கான்செப்ட் அதே கான்செப்ட் தான் அந்த பான்லையும் பார்த்துக்கோம். பானுங்கிறது நம்மளை வந்து ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள கொண்டு போறது, அது ரியாலிட்டியே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கணும், அந்த கற்பனைக்குள்ள போய் தான் நாம நம்மளை வந்து மூடாக்கி இந்த விஷயத்த பண்ணிக்கிறோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, இதை நம்ம கண்டினியூ பண்றோம் அப்படின்னா, எப்பாவது ஒருக்கா பண்றோம்னா கூட பிரச்சனை இல்லை, கண்டினியூ பண்றோம், வாரத்திலே 4 நாள் பண்றோம். சிலவம்லாம் இந்த வீடியோஸ் போட்டா சிலவன் சொல்றான் வாரத்துக்கு 5 வாட்டி, சரி ஒரு நாளைக்கு 5 வாட்டின்னு சொல்றான். ஒரு நாளைக்கு 5 வாட்டி அடிக்கிறதுக்கு அது யா இல்ல வேற என்னமான்னு தெரியல, 5 அடிக்கிறதுக்கு அது இது கோர்வையா கூட சொல்லலாம், ஆனா பேர்ட் வேர்ட்ஸ் பெருசாயிரும் வேண்டாம். ஓகேவா, அது 5 வாட்டி அடிக்கிறது ஏன் வேற என்னமான்னு தெரியல, பிஞ்சு போயிருமுடா, அப்பெல்லாம் அடிச்சு நாசமாக்காதீங்க. ஓகேவா, அந்த போதைக்கு அடிமையாக கூடாது. ரைட், அதுவும் ஒரு வகை நமக்கு தேவையான ஒரு விஷயம் தான். உடல் தேவைங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்து எல்லாம் தேவையான விஷயம் தான். ஆனா அதையே கண்டினியூ பண்ணி அதுக்கு அடிக்ஷன் ஆகவே கூடாது. அடிக்ஷன் ஆனீங்கன்னா அதை பத்தின திங்கிங்கே தான். நான் சொன்னல, மாஸ்டிபியூஷன் பண்ணும்போது அந்த பான் பார்ப்போம், அதையே கண்டினியூ பண்ணுவோம். மண்டைக்குள்ள ஒரு ஓரத்துல அந்த பான் ஓடிக்கிட்டே இருக்கும் பதுவோம். நல்லா யோசிச்சு பாருங்க, பான் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம எந்த லேடியை பார்த்தாலும் அவங்கள சாதாரண கண்ணோட்டத்துல பார்க்க தோணாது. என்னதான் அவங்கள்ட்ட நம்ம நல்லா பேச நினைச்சாலும், நல்ல உறவு முறையில நீடிக்கணும்னு நினைச்சாலும், ஏதோ ஒரு ஓரத்துல அந்த ஒரு பான்ல உள்ள அஃபெக்ஷன், அந்த ஒரு எஃபெக்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பான்ல முக்காவாசி காட்டுறது என்னது, இந்த இதுதான் என்னது, கள்ள தொடர்பை தான் காட்டுறான், மோசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை தான் காட்டுறான். ஸோ அதுதான் இங்கேயும் வரும். அது ஒரு கற்பனை, அந்த கற்பனையை நினைச்சுதான் நம்ம சந்தோஷம் அடைகிறோம். அப்ப அந்த கற்பனையை ரியாலிட்டிக்குள்ள கொண்டு வரதுக்கு மனசு வந்து யூஸ் பண்ணும். மனித மனது வந்து குரங்குன்னு சொல்லுவாங்களா, மோசமான குரங்கு. அதனால அந்த விஷயத்துக்குள்ள நம்ம பசங்க அதிகமா சிக்கிடக்கூடாது. முக்கியமா எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில தட்டி தடுமாறி முன்னேற வேண்டிய பசங்க எக்கச்சக்கமான பேர் இருக்கான். ஏற்கனவே நான் சொல்ல மாதிரிதான், சமுதாயத்துல ஒரு பக்கம் வளர்ந்த மரங்கள் இருக்குது, அவனுக்கு பணம் இருக்குது எல்லாம் இருக்குது, அவன் வந்து அவனுக்கு வந்து அவனுக்கே தான் கவர்மெண்ட் எல்லாம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாத்துக்குமே அவனுக்கு வாய்ப்பு கிடைக்குது,
அவன் வளர்ந்துகிட்டே இருக்கிறான். அந்த சோலைவனம் சோலைவனமாவே ஆயிட்டு இருக்குது. அந்த படத்துல சிவாஜி படத்துல சொன்ன மாதிரி பணக்காரன் பணக்காரனாவே ஆயிட்டு இருக்கிறான், ஏழை ஏழையாவிட்டா இருக்கும், முட்டி மோதறான், என்ன பண்ணாலும் முன்னேற முடியல. அப்போ ஒரு பக்கம் சோலைவனமா இருக்கு, இன்னொரு பக்கம் செடியா இருக்கு, அந்த செடிக்கும் தண்ணி ஊத்தாம அது காஞ்சி கறி இந்த பக்கம் பாலைவனம் ஆயிட்டு இருக்கு. இந்த பாலைவனத்துல கிடக்கக்கூடிய எக்கச்சக்கமான செடிகள் வளர்ந்து மரமாகி அந்த பக்கமும் சோலைவனம் ஆக வேண்டியது வந்து, அதை ஆக்க வேண்டியது வந்து நம்மை இளைஞர்களுடைய கடமை. ஸோ இந்த சோலைவனமா ஆக வேண்டிய பாலைவனத்துல கிடக்கக்கூடிய என் சகோதரர்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல அதிகமா சிக்கிக்கிட்டான் அப்படின்னா கடைசி வரைக்கும் சோலைவனமே ஆகாது, பாலைவனம் தான். உன் வாழ்க்கையும் பாலைவனம் தான், இங்கேயும் பாலைவனம் தான். இங்கேயும் அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருவ, பாலைவனம் ஆகி போயிடும். அப்புறம் வாழ்க்கையில எதையும் சாதிச்சிருக்க மாட்டா, அதுவும் பாலைவனம் ஆகி போயிடும். புரியுதா? அட் த சேம் டைம் இது வந்து ஒரு மனித உடலுக்கு தேவையானதா அப்படின்னு கேட்டா கரெக்ட். உடம்புல நீ நல்ல ஃபுட் எடுத்துருக்கிற, நல்ல ஒர்க் அவுட் பண்ணிருக்கிற, உடம்ப ஹெல்த்தா வச்சுக்கிற அப்படிங்கிற போது உன் உடம்புல டெஸ்டோஸ்டெரோன் ஆட்டோமேட்டிக்கா நல்ல சுரக்கும். நல்ல சுரக்கும் போது உனக்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு எரெக்ஷன் வரும். அப்ப நீ பண்றியா, அதுவுமே அந்த எரெக்ஷன் வந்து டெய்லி அடி வந்துட்டே இருக்க போறது இல்லை ரொம்ப. ஏன்னா அந்த அளவுக்கு தான் நமக்கு ஹார்மோன்ஸ் கொடுத்துருக்கான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஹார்மோன்ஸ் அப்படியே ஊறி திளைக்கல. இவனுங்க சேவைச்சுடனும் ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி அடிச்சு தள்ளுறேன்னு இந்த பின்னாடிலாம் ஒருத்தன் இருக்கான், அவன் அந்த கேட்டகரி தான். அஞ்சு வாட்டி அடிச்சு தள்ளுற அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவனா நினைச்சு அவனா பண்ணிக்கிறத தவிர நம்ம ஹார்மோன்ஸுடைய தூண்டுதல் கிடையாது. ஹார்மோன்ஸ் நமக்கு ரொம்ப கம்மியா தான் சுரக்கும். அந்த ஒரு டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் வந்து நமக்கு இதுக்கு மட்டும் யூஸ் ஆகல, நம்ம உடம்புடைய ஆக்டிவ்னஸ், மசில் குரோத், ரெக்கவரி, ஹேர் குரோத்ல இருந்து எல்லாத்துக்கும் அது யூஸ் ஆகும். அது போக கொஞ்சத்தை மிச்ச சொச்சத்தை தான் இங்கேயும் கொண்டு வருது. ஸோ ஒரு ஒரு மாசத்துல வந்து ஒரு டைம் வந்து பயங்கர ஒரு இதா இருக்கும், இல்ல ஒரு ரெண்டு வாட்டி வந்து பயங்கர இதா இருக்கும். அந்த டைம் நீ வந்து இது பண்ற அப்படின்னா சரி ஓகே, அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனா இதே இது செக்ஸ்ல மாறுபடும். செக்ஸுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செக்ஸுங்கிறது உன்னுடைய டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை பூஸ்ட் பண்ற ஒரு விஷயம். ஆனா மாஸ்டிபியூஷன்ங்கிறது உன்னுடைய டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோனை டவுன் பண்ற ஒரு விஷயம். டோபமைனை சட்டு இன்க்ரீஸ் பண்ணி கீழே அடிச்சு உன்னுடைய கார்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன், அதாவது ஹாப்பி ஹார்மோன் வந்து டோபமைனு, கார்டிசால்ங்கிறது உன்னுடைய சேடம் வச்சிருக்குல்ல, சேடம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹார்மோன், அந்த ஹார்மோனை தூண்ட ஆரம்பிச்சிடும். ஓகே, டோபமைன் சல்லு இன்க்ரீஸ் ஆகி சல்லு இறங்குறது. இது எல்லா வித போதையிலும் இறங்கும், மேஷிபியூஷன் ஒரு போதை. ஆனால் செக்ஸ் வேற, மேஷிபியூஷன் வேறங்க தான் அடிக்கடி சொல்லிட்டேன். ஸோ நம்ம அந்த நமக்குன்னு ஒரு மேரேஜ் ஆகி நமக்குன்னு ஒரு துணை வர்றது வரைக்கும், நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான நேரம் வர்றது வரைக்கும் நாம கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம போக வேண்டிய பாதையை நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ என்னால் முடியல, நல்லா இதா இருக்குது அப்படின்னா, நீ மாசத்துல ஒரு டைம் ரெண்டு டைம் பண்ற அப்படின்னா பிரச்சனை இல்லை, நாலு டைமே பண்ணா கூட பிரச்சனை இல்லை. அதே கண்டினியூட்டி ஒரு நாளைக்கு நாலு நேரம், ஒரு வாரத்துக்கு பத்து நேரம் இப்படி எல்லாம் வச்சு அடிச்சு முறுக்கிட்டு இருந்தீங்கன்னா போக்கஸ் போகும். நான் சொன்ன மாதிரி எப்பவுமே மைண்டுக்குள்ள அந்த ஒரு விஷயமே ஓடிக்கிட்டு இருக்கும், அதுவே உனக்கு நிறைய தடைகளா இருக்கும். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்துக்கு பிறகு என்ன ஆகும் தெரியுமா, சும்மா இருக்கும் போதெல்லாம் இதை தான் பண்ண தோணும், ஃப்ரீயா இருக்கமா பண்ணும், ஃப்ரீயா இருக்கமா பண்ணும். நிறைய பேர் தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, இதை தான் வந்து பெரிய கெடுதல் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு கெடுதல் தான், கண்டினியூவா இப்படி பண்ணிட்டு இருக்குது. அது தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது வரையும் ஒரு கெடுதல்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால கொஞ்சம் பத்திரமா இருங்க. அது போக நான் இன்னொரு விஷயம் இதுல வந்து நல்லா நோட் பண்ணி சொன்னேன் பாத்தீங்களா, நீ நல்ல ஒர்க் அவுட் பண்ற, இல்ல உன் உடம்ப ஹெல்த்தா வச்சுக்கிற, நல்ல ஃபுட்டு சாப்பிட்ற, உன் உடம்பு ஃபிட்டா இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கு அப்படின்னா, உன் உடம்புல அந்த ஹார்மோன்ஸ் உறக்கும், அப்போ நீ பண்றனா தப்பு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இது எல்லாருக்கும் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இந்த முக்காவாசி பேர் தொப்பையும் தொந்திமா தான் தெரியுதான். நம்ம சின்ன வயசு பசங்க, 20 வயசு 22 வயசு பசங்களே தொப்பையும் தொந்திமா தெரியுதான். ஒரு குனிஞ்சு ஒரு வேலையை செய்ய கிடையாது, இங்க நடந்து அங்க போக கிடையாது, சோம்பேறியும் சோம்பே. ஆனா நான் தான் ஆண், எனக்கு பவர் இங்க மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனா உண்மையை சொன்னா அவனுக்கு அங்க பவரே இருக்காது, அந்த டைம்ல மட்டும் அவன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவனுக்கு உண்மையிலேயே டெஸ்டோஸ்டெரோன் ஹார்மோன் நல்லா பூஸ்ட் ஆகுதா அப்படின்னு கேட்டா அவனுக்கும் கிடையாது. அவனுக்கு கொஞ்சம் நார்மலா ஹெல்த்தா ஃபிட்டா இருக்கிற ஒருத்தனுக்கு, ஆக்டிவா இருக்கிற ஒருத்தனுக்கு சுரக்கிற ஹார்மோனை விட அவனுக்கு ரொம்ப கம்மியா சுரக்கும். இதுல நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா மேன் புட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு காரணம் அவன் உடம்ப அவன் ஃபிட்டா வச்சுக்கல, அவன் உடம்ப ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் சுரந்த, அதனால ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினாலதான் அந்த என்ன ஆகுது, மேன் புட்ஸ் வந்துகிட்டு இருக்குது, இப்படி தொங்கிட்டு கிடக்குது, சட்டையை கலத்த முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணமும் இதுதான். ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான், அடிச்சு நொறுக்கி ராக்கெட்ல இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுக்கு குறைக்க கொஞ்சோண்டு அந்த டெஸ்டோஸ்டெரோனை அதுக்கே வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பான். அப்போ உடம்பு ஃபிட் ஆகுமா, ஆகாது. ஸோ இதை பற்றின நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை நான் அடிக்கடி சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பசங்க வந்து ஓகே சரி, இன்னைக்கு நான் இதில் பேசியிருக்கேன்னா எவனா ஒருத்தன் ஆமல்ல
வேண்டாம் நமக்கு வந்து நிறைய வேலை இருக்குது, நிறைய செய்ய வேண்டியிருக்குது, நம்ம ஃபோக்கஸ் மிஸ் ஆகும். அவர் சொன்ன மாதிரி மறுபடியும் நம்ம அதை பார்க்கணும்னா படம் பார்ப்போம், படம் பார்த்தோன்னா அது மண்டையில் ஓடிட்டு இருக்கும். இந்த அன்னைக்கு கூட நம்ம அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது அழகா இருந்தாங்க, டக்குன்னு நம்ம மைண்டு எங்கேயோ போயிடுச்சு. சே அது அது தப்பு இல்லை அது அப்படி. ஏன்னா யார் யார் மனசுக்குள்ள என்ன என்ன இருக்குது, எப்படிப்பட்ட இன்க்ளூடிங் மீ ஆல்சோ, இங்கே எவனும் உத்தமனும் கிடையாது, எவனும் உலக மகன் நல்லவனும் கிடையாது, அதான் என்னையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், நல்லவனும் கிடையாது. நமக்குள்ள என்ன டெவில் இருக்குது, நம்ம எதை பார்க்கும்போது எப்படி திங்க் பண்ணுறோம்னு நமக்கு தான் தெரியும், உனக்கு தான் தெரியும், ஓகேவா? அதனால நம்ம எப்போ என்ன திங்க் பண்ணணும்னு நிறைய கொஞ்சம் பேர் யோசிச்சு பார்த்து, ஆமாம் இது தப்பு வேண்டாம், கொஞ்சம் நல்ல வழியே இருப்போம் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் திருந்தினா கூட சந்தோஷம்தான். ஆ இந்த விஷயத்தான் கடைசியாக சொல்லி முடிக்க நினச்சேன். ஒருவேளை நல்லா நான் இது சொல்றது யாருக்கு அப்படின்னா, ஃபிட்டாக இருக்கணும், ஹெல்த்தாக இருக்கணும், முன்னேறணும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சரியா தவறா அப்படிங்கிற குழப்பங்கள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, சரி ஓகே, முதல் சொன்ன மாதிரி தான் வாரத்தில் ரெண்டு வாட்டி, மாசத்துல ரெண்டு வாட்டி இல்லை நாலு வாட்டி பண்ணா கூட தப்பு இல்லை, அதுவும் ஹார்மோன் ரொம்ப பூஸ்ட் ஆகி கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு எரெக்ஷன் வரும்போது டன். அப்படியே நான் பண்ணிட்டாலும் இதனால என்னுடைய ஹார்மோன்ஸ் லெவல் டவுன் ஆகுமா, இதுக்கு நான் ஹெல்த்தியான ஃபுட் ஏதாவது எடுத்துக்கலாம், கண்டிப்பாக அப்படிதான் யோசிப்பான். ஒரு ஹெல்த்தாக இருக்கக்கூடியவன் ஒருவேளை நம்ம ஏதோ இது பண்ணிட்டோம், இதனால நம்ம ஹெல்த் பாதிக்காம இருக்க என்ன ஃபுட் எடுத்துக்கணும் அப்படிதான் யோசிப்பான். அப்போ அவன் எடுத்துக்க வேண்டிய ஃபுட்டு முத சொல்றேன், முத செவ்வாழைப்பழம் கண்டிப்பாக சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குறையாம குடிங்க. மேஸ்டிபியூஷன் பண்ணா தண்ணி 1 லிட்டர் குடிச்சிட்டு தூங்குங்க, குடிக்காம தூங்காதீங்க. ஒன்று அதுக்கு பிறகு ஜிங்க் கலந்த வாழைப்பழம் தான் சொல்லுவாங்க, செவ்வாழைப்பழம், அப்புறம் இந்த ஏத்தம்பழம் சொல்லுவாங்க, ஓகேவா, நேந்திரம் பழம் சொல்லுவாங்க. இது இந்த ரெண்டு பழத்தில் வந்து ஒரு ரெண்டு பழம் சாப்பிடுங்க. முந்திரி, பாதாம், டேட்ஸ் இதெல்லாம் எடுக்கணும். அதான் அதில் முடியுமான்னு உங்களுக்கு தெரியல, சிலருக்கு எக்கனாமிக் நல்லா இருக்கும், சிலருக்கு எக்கனாமிக் கம்மியாக இருக்கும், வீக்காக இருப்பாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் நட்ஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கோங்க. அது போக அஸ்வகந்தா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஸ்வகந்தா வந்து கடையில் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்கும், இது நாட்டு மருந்து கடையில். தேன் மஸ்ட்லையும் மஸ்ட், ஓகேவா? இந்த தேனையும் அஸ்வகந்தாவையும் பாலில் கலந்து, அதாவது கொதிச்ச பாலில் அஸ்வகந்தாவை 1 ஸ்பூன் போட்டு கலந்து, அதில் 2-3 ஸ்பூன் தேனை ஊற்றி கலந்து நைட்டு தூங்கும்போது குடிங்க. ஒருவேளை நம்ம இதனால நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் வந்து ட்ராப் ஆகும் அப்படிங்கிற பயம் இருந்தால் கூட, அஸ்வகந்தா எடுக்கும்போது அந்த ட்ராப்னஸ்க்கான பயம் வரவே வராது, மைண்டு ரிலீஃப் ஆகும், நல்ல தூக்கமாக வரும், உடம்பு ரெக்கவரி இருக்கும், டெஸ்டோஸ்டரோன் அது பாட்டுக்கு பூஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும், ஓகேவா? இன்றைக்கான டிப்ஸ் இது தான், இவ்வளோ தான். இன்னும் இதை பற்றி நம்ம வந்து ஒரே நேரத்தில் எல்லாம் சொல்லி முடிக்கிற விஷயமே கிடையாது, ஓகேவா? இது அப்பப்போ பேச வேண்டிய விஷயம், அப்பப்போ நம்ம பசங்களுக்கு பூஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்துச்சுனாலே நிறைய விஷயங்கள் வந்து நல்வழிப்படும், ஓகேவா? டன்னு. சாட்டர்டே அடிக்க அந்த சாட்டர்டே தோறும் இந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸை நம்ம பசங்களுக்கு கொடுத்துருவோன்னு ஒரு முடிவு தான், பண்ணிடுவோம். பை பை. நான் உங்கள் ராஜா பாரோன், ராக்கெட் லாஞ்சர் நினைச்சு முடிவீங்க.